கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனா நகரிலிருந்து 150 பேருடன் ஜெர்மனிக்கு ஜெர்மன் விங்ஸ் என்ற விமானம் பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் 2015 விழுந்து நொறுங்கியது. அந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாயினர். விமானத்தின் கருப்பு பெட்டி சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் விமானிகள் பேசும் பேச்சுக்களின் கடைசி 30 பதிவை கேட்டனர். முதல் 20 தலைமை விமானியும் துணை விமானியும் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். தலைமறை விமானி டுசல்ட்ராப் என்ற நகரத்தில் விமானத்தை தரையிறக்குவது பற்றி துணை விமானி உடன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருந்தார். அதற்கு பின்பு விமானத்தை துணை விமானியின் கட்டுப்பாட்டில் வைக்க கூறியதுடன் அவரது இருக்கை பின்னோக்கி சாயும் சத்தமும் கதவு திறந்து மூடும் சத்தமும் கேட்கிறது. விமானம் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் கழித்து தலைமை விமானி உள்ளே செல்வதற்காக கதவை தட்டுகிறார். திறக்கவில்லை. பலமாக தட்டுகிறார். பதில் இல்லை. பேசும் கருவி மூலம் தொடர்பு கொள்கிறார். எந்த பதிலும் இல்லை. துணை விமானி கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு பயணிகள் அலறும் சத்தமும் துணை விமானியின் மூச்சு விடும் சத்தமும் பதிவாயிருந்தது. எனவே துணை விமானி வேண்டுமென்றே விமானத்தை கீழ்நோக்கி இறக்கி ஆல்ப்ஸ் மலையில் மோத செய்துள்ளார் என்று யூகித்தனர். துணை விமானிக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பில்லை. ஆனால் அவர் மன உளைச்சலினால் தற்கொலை எண்ணத்தோடு செயல்பட்டிருக்க வேண்டும் என்று துப்பறியும் அதிகாரிகள் கருத்து கூறினர். ஒருவரின் தற்கொலை எண்ணத்தினால் ஒன்றுமறியாத 149 பேரும் மறித்து விட்டனர். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் மனபாரங்கள் ஏற்படுகின்றன. மனிதர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டன. மனிதர்கள் தங்கள் தேவையை கூட்டிக் கொண்டனர். தங்களால் எட்ட முடியாத கனவுகளை அவசரமாக அடைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு ஈடு கொடுக்க முயல்கின்றனர். கடைசியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி விபரீதமான முடிவை ஏறெடுக்கின்றனர். ஆம் பிரியமானவர்களே, வீணான ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது ஆகாய கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் என்று ஞானி நீதிமொழிகள் புத்தகத்தில் கூறுகிறார். அடையக்கூடாத அடைய முடியாத இலக்குகளை நாம் தவிர்த்து விடுவோம். வீணான எதிர்பார்ப்புகளையும் வீணான தேவைகளையும் குறைத்து கொள்வோம். கர்த்தருக்குள் போதுமென்ற மனதுடன் வாழ முயற்சிப்போம். அப்படி செய்யும்போது மன அழுத்தங்கள் நமக்கு குறைந்து விடுகிறது. சந்தோஷமாக வாழ முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நமது பாரங்கள், அழுத்தங்கள், வேலையிடத்து சுமைகள், குடும்ப பாரங்கள், கடன் சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து விடுவோம். இவைகள் நம் வாழ்வின் சந்தோஷத்தை கெடுக்காதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையில் எதுவும் நம்மை பாதிக்காதபடி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, வீணான எதிர்பார்ப்புகளினால் அநேகர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து ஆசை இச்சைகளை சிலுவையில் நாங்கள் அறைந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் கண்களை பறக்க விட்டு ஆண்டவரே, அது காற்று மார்க்கமாய் பறந்து போவோம் என்று தெரிந்தாலும் ஆண்டவரே, அதற்காக ஏங்குகின்ற நிலைமையை மாற்றி ஒவ்வொருவருக்குள்ளும் போதுமென்ற மனதோடு வாழ்வதற்கு வேண்டிய தெய்வ பக்தியை கொடுத்து இந்த நாளில் ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.